வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல கேவிஸ்கான் என்ற மருந்தை பற்றி பார்க்கலாம். கேவிஸ்கான் என்ற மருந்து வந்து ஒரு காமனாக விற்கப்படக்கூடிய ஓவர் த கவுண்டர் மெடிசன். அது மட்டும் இல்லாம டிவியில அதிகமாக விளம்பரம் செய்யப்பட்டும் காணப்படுது. சோ இந்த மருந்தை பற்றி இந்த வீடியோல தெரிந்து கொள்ளலாம். முக்கியமாக யார் இதை பயன்படுத்தலாம், யார் இதை பயன்படுத்த கூடாது, யார் இதை கவனமாக பயன்படுத்தணும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். முதல்ல வந்து கேவிஸ்கானோட பயன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சோ கேவிஸ்கான் வந்து வயிற்றில் உள்ள அசிடிட்டினால உங்களுக்கு நெஞ்சிருச்சல் ஏற்படுது, அதாவது வயிற்றுல காணப்படக்கூடிய ஆசிட் உங்க வாய்க்கு வர்ற மாதிரி எதிர்கழித்து உங்க நெஞ்சில வந்ததுன்னு சொன்னா உங்களுக்கு வந்து நெஞ்செரிச்சல் ஏற்படும். அந்த நெஞ்செரிச்சலுக்கு இந்த கேவிஸ்கான் ஒரு நல்ல தீர்வாக காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அல்சர் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உள்ளது, இல்லாட்டி சாப்பிட்ட உடனே வயிறு வந்து எரிச்சலாக உள்ளது அப்படின்னு சொன்னாலுமே நிறைய பேர் இந்த கேவிஸ்கானை எடுக்கிறாங்க. டாக்டர்ஸ் வந்து அசிடிட்டிக்காகவும், அதாவது வயிற்றில் கேஸ்ட்ரைட்டிஸ் உள்ளது, ஆசிட் அதிகமாக சுரக்குது உங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் அல்சர் ஸ்டார்ட் ஆக பொழுது, இல்லாட்டி வாய்க்கு வர தன்மை, சாப்பிட்ட உணவெல்லாம் வாய்க்கு வருது, ஆசிட் வயிற்றுல காணப்படக்கூடிய ஆசிட் வந்து வாய்க்கு வருது, அதனால நெஞ்சரிச்சல் ஏற்படுது அப்படின்ற கண்டிஷன்ஸ் எல்லாத்துலேயுமே டாக்டர்ஸ் வந்து கேவிஸ்கானை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேவிஸ்கான் வந்து உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு கேவிஸ்கானில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் உள்ளது அப்படின்னு பார்க்கலாம். கேவிஸ்கானில் மூன்று முக்கியமான காம்போனன்ட்ஸ் உள்ளது. ஒன்று வந்து சோடியம் ஆல்ஜினேட், இன்னொன்று சோடியம் பைகார்பனேட், இன்னொன்று கால்சியம் கார்பனேட். இந்த ரெண்டு சோடியம் காம்பனண்ட்டும் ஒரு கால்சியம் காம்பனண்ட்டும் காணப்படுது. சோடியம் என்ற காம்பனண்ட் தான் வந்து உங்கள் உப்புலையும் காணப்படுது. ஸோ பிபி பிரச்சனை உள்ளவர்கள், ஹார்ட் பிரச்சனை உள்ளவர்கள், கிட்னி பிரச்சனை உள்ளவர்கள் இந்த மருந்தை ரொம்ப கவனமாக எடுக்க வேண்டும். என்ன கேட்டீங்கன்னு சொன்னால் டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் இந்த மருந்தை நீங்கள் எடுக்கவே கூடாது. திடீர்னு உங்களுக்கு இது பிபியை அதிகமாக்கி விடலாம், இல்லாட்டி ஹார்ட் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம், இல்லாட்டி கிட்னி பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அதனால உங்களுக்கு ஏதேனும் இந்த பிரச்சனை உள்ளதுன்னு சொன்னால் கண்டிப்பாக எடுக்காதீங்க. அதே போல கேவிஸ்கானை அதிகமாக பயன்படுத்திய ஒருவருக்கு உடம்பில் உள்ள உப்பு சத்துக்களில் மாற்றம் ஏற்பட்டு அவங்க மெட்டபாலிக் ஆல்கலோசிஸ் என்ற ஒரு எமர்ஜென்சியான கண்டிஷனுக்கு தள்ளப்பட்டதாக கேஸ் ரிப்போர்ட்ஸ் வந்து காணப்படுது. இந்த கேஸ் ரிப்போர்ட்ல இந்த மனிதர் வந்து கேவிஸ்கானையும் பயன்படுத்தி அவருக்கு வாமிட்டிங் என்ற கண்டிஷன் இருந்ததுனால அவருக்கு உடம்பில் மெட்டபாலிக் ஆல்கலோசிஸ் என்ற ஒரு கண்டிஷன் ஏற்பட்டிருக்கு. அதனால கேவிஸ்கானை எப்போவுமே கவனமாக பயன்படுத்துங்க. டாக்டரை விசிட் பண்ணி டாக்டர் கொடுக்குற சேஃபான மெடிசன்ஸை, ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸை நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. சில பேர் வந்து உப்பை வந்து கண்ட்ரோலில் வச்சுருப்பீங்க, உங்களுக்கு பிபி பிரச்சனை உள்ளது, இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹார்ட் பிரச்சனை உள்ளதுன்னு சொன்னால் டாக்டர் வந்து சால்ட் ரெஸ்ட்ரிக்டட் டயட் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது உப்பு வந்து கம்மியாக கவனமாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு டயட் அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்களும் இந்த கேவிஸ்கானை ரொம்ப கவனமாக பயன்படுத்த வேண்டும். மருத்துவரோட ஒப்பீனியன் இல்லாமல், மருத்துவர் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணாமல் எடுக்க வேண்டாம். நீங்கள் ஏதாவது ஒரு அவசரத்துக்கு ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் இல்லை கிளினிக்கு போகிறீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு கேவிஸ்கான் கொடுக்குறாங்கன்னு சொன்னாலும் அங்கே உள்ள டாக்டர்ஸ்கிட்ட நீங்கள் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், அதாவது ஹார்ட் பிரச்சனையோ பிபி பிரச்சனையோ இல்லை கிட்னி பிரச்சனையோ நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னு சொன்னால் அவங்க வேறு மருந்து மாற்றி கொடுப்பாங்க. நீங்கள் அதனால் எப்போவுமே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் அதை டாக்டர்ஸ்கிட்ட ப்ரையராக கன்வே பண்ண வேண்டும். அதை நீங்கள் அவங்ககிட்ட சொன்னால் மட்டும்தான் அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரியான மருந்துகள் கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு கேவிஸ்கான் வந்து ப்ரெக்னென்சி மற்றும் பால் கொடுக்குற நிலைமையில், கர்ப்பிணி பெண்களும் பால் கொடுக்குற பெண்களும் வந்து இதை பயன்படுத்தலாமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னு சொன்னால், உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை கேட்டுட்டு, உங்கள் மகளிர் நல மருத்துவரை கேட்டுட்டு அப்புறமா இதை பயன்படுத்த வேண்டியது நல்லது. நீங்களாகவே இதை பயன்படுத்தாதீங்க. ப்ரெக்னென்சியில் நெஞ்செரிச்சல் ரொம்ப காமனான ஒரு சிம்டம் தான். அது உங்கள் ஹார்மோன் ஸ்பைக் ஆகிற நிலைமையில் அந்த நெஞ்செரிச்சல் காணப்படும். நீங்கள் அதனால் இந்த மருந்தை நீங்களாகவே ஃபார்மசியில் வாங்கி எடுக்க வேண்டாம். உங்களோட மகளிர் நல மருத்துவரிடம் ஒரு தடவை கேட்டுட்டு அப்புறமா இதை எடுங்க. நீங்களாகவே கண்டிப்பாக எடுக்காதீங்க. உங்களுக்கு ப்ரெக்னென்சி டைமில் பிபி தொந்தரவு உள்ளது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாகவே இந்த மருந்தை நீங்கள் எடுக்கக்கூடாது. சாதாரணமாகவும் நீங்கள் வந்து கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிற சமயத்துலேயும், குழந்தைக்கு பால் கொடுக்குற சமயத்துலேயும் இதை எடுக்காதீங்க. இந்த மருந்தை நான் அதிகமாக எடுத்துட்டேன், அதனால் ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், உங்களுக்கு இந்த மருந்தை உங்களுக்கு தேவையான டோஸை விட அதிகமாக எடுத்தீங்கன்னு சொன்னால் வயிறு வந்து உப்பசமாகி வீங்கி காணப்படும். அதனால் இந்த மருந்தை வந்து அதிகமாக ஓவர் டோஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு டோசேஜ் தெரியலை அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்க மருத்துவரை அணுகி அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அப்புறமா பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மருந்தை வந்து அதிகமாக குடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வயிற்றுப்போக்கு, இல்லாட்டி வந்து மலம் கட்டியாக காணப்படும் தன்மை, சில பேருக்கு தலை சுற்று, தலைவலி போன்றவை வந்து காணப்படுது.
இந்த மருந்தை எடுத்த உடனே உங்களுக்கு அலர்ஜி மாதிரியான பிரச்சனைகள், உடம்புல வந்து சிவப்பாக மாறுது, தோல் வந்து சிவப்பாக மாறுது, அரிப்பு ஏற்படுது, மூச்சு விட கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது அலர்ஜி சிம்டம்ஸ் காணப்பட்டுச்சுன்னு சொன்னால் இந்த மருந்தை நீங்கள் உடனடியாக நிப்பாட்டி விட வேண்டும். இதை கண்டிப்பாகவே எடுக்காதீங்க. இந்த மருந்தை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. இந்த மருந்தை குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்காதீங்க, குழந்தைகளிடமிருந்து தள்ளியே வச்சுருங்க. குழந்தை நல மருத்துவரிடம் சென்று அவர்கிட்ட கேட்டுட்டு அப்புறமா பயன்படுத்துங்க. இது ஒரு பெரியவர்களுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு மெடிசன், இதை நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டாம். இந்த மருந்தும் ஜெலுசிலும் ஒன்றா அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா, இந்த ஜெலுசிலை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனை என்னோட கமெண்ட்ஸில் பின் பண்ணி வச்சுருக்கேன், அதை பாருங்கள். ஜெலுசெல்ல வந்து அலுமினியம் மற்றும் மெக்னீஷியம் போன்ற நியூட்ரலைசிங் சப்ஸ்டன்சஸ் காணப்படுது. அந்த சப்ஸ்டன்சஸ் வந்து இந்த கேவிஸ்கானில் காணப்படலை. ஆனால் இந்த ரெண்டு மருந்துகளுமே வந்து வயிற்றில் உள்ள அசிடிட்டிக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து மருத்துவர் எதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அதையே நீங்கள் எடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த மருந்துகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காம்பனன்ஸும் ஒவ்வொரு அட்வான்டேஜ் மற்றும் டிஸ்அட்வான்டேஜ் உள்ளது. நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களுக்கு உடம்புல வந்து இரத்த கொதிப்பு உள்ளது, அதாவது பிபி அதிகமாக உள்ளது, இல்லாட்டி ஹார்ட் பிரச்சனை உள்ளது, கிட்னி பிரச்சனை உள்ளதுன்னு சொன்னால் நீங்கள் கேவிஸ்கானை கண்டிப்பாக அவாய்ட் பண்ண வேண்டும். அதே மாதிரி நிறைய கண்டிஷன்ஸில் நீங்கள் ஜெலுசிலே அவாய்ட் பண்ண வேண்டும். அதை பற்றி நான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். பட் உங்களுக்கு மருத்துவர் எது பெஸ்ட்டுன்னு அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதையே நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது நல்லது. இந்த மருந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வயிற்றில் உள்ள ஆசிடோட ரியாக்ட் ஆகி அந்த ஆசிடை வந்து நியூட்ரலைஸ் பண்ணி இது வேலை செய்யுது. அதே சமயத்தில் இது மினிமல் அமௌண்ட் ஆஃப் கேஸ் ஃபார்ம் பண்ணி உங்களோட வயிற்றில் உள்ள ஆசிட் வந்து வாய்க்கு வராத மாதிரி ஒரு ப்ரிவென்டிவ் சீல் மாதிரி ஒன்று உருவாக்குது. அதன் மூலம் எதிர்கழிக்கிறத வந்து இது கம்மிப்படுத்துது. ஸோ அந்த வீடியோவோட ஒரு முக்கியமான டேக் ஹோம் மெசேஜ் வந்து, உங்களுக்கு பிபி உள்ளது, ஹார்ட் பிரச்சனை உள்ளது, இல்லாட்டி உங்களுக்கு கிட்னி பிரச்சனை உள்ளது அப்படின்னு சொன்னால் கேவிஸ்கானை நீங்கள் ஃபார்மசியில் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் மருத்துவரிடம் கேட்டுட்டு அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். இரண்டாவது, வீட்டில் உள்ள பெரியவர்கள் இந்த கேவிஸ்கானை அதிகமாக எடுக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட இதை அதிகமாக எடுக்க வேண்டாம்னு சொல்லுங்கள். இது ரெண்டு வாரத்துக்கு மேலே டெய்லி யூஸ் பண்ணுறது நல்லது கிடையாது. ஸோ லாங் டேர்ம் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதை உடனடியாக நிறுத்தி விட்டு, உங்களுக்கு எதனால இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் வருது அப்படின்னு மருத்துவரிடம் சென்று அதை கண்டுபிடித்து அதை சரி செய்ய பாருங்கள். இந்த கேவிஸ்கானை 2 weeks மேலே டெய்லி எடுக்கிறத வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி பெரியவர்கள் உங்கள் வீட்டில் அதிகமாக இதை எடுக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களை எடுக்க வேண்டாம்னு சொல்லுங்கள். நீண்ட நாள் எடுத்தீங்கன்னு சொன்னால் சைடு எஃபெக்ட்ஸ் காஸ் பண்ணலாம். பெரியவர்களுக்கு காமனாகவே பிபி வந்து அதிகமாக இருக்கிற தன்மை காணப்படுது. ஸோ அவங்கெல்லாம் இதை கவனமாக எடுக்க வேண்டும். மருத்துவரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கண்டிப்பாகவே எடுக்க வேண்டாம். அன்றைக்கி இந்த வீடியோவில் கேவிஸ்கான்னா என்ன, அது என்ன மருந்து, அது எப்படி வேலை செய்யும், இதை யாரெல்லாம் எடுக்கலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு ப்ரீஃபாக பார்த்துருக்கோம். இதே மாதிரி வேறு ஏதாவது மருந்தை பற்றி தெரிந்து கொள்ளணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி.